அடிபட்டு கிடக்குறாங்க, யாருன்னு போய் பாரியா. என்னையா பெரிய தொல்லையா போச்சு உங்களோட. ஏம்மா பழனிசாமி, அடி ரொம்ப பலம் போல் இருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கி வா. என்ன விட்டுடு, கொள்ளடிக்கிறது எங்க லட்சியம். எங்க ரகசியங்கள் தெரிஞ்சவங்க உயிரோடு இருக்கூடாது எங்க கொள்கை. கொள்கையை மாத்திக்கிறாங்க அரசியல்வாதிகளா? என்ன சொல்றீங்க பாத்தியா? எங்க சர்ச்சு எதையும் ஒத்து வைக்கிறது இல்ல, உடனே தீர்ப்பு தான். வேண்டாம் வேண்டாம் சொல்றா கேளுங்க, என்ன விட்டுடு. சாக போனும் ரெண்டு சான்ஸ் கொடுப்பேன், அது உனக்கு உண்டு. அது கத்தி டேய், அவனுக்கு எது வேணும்னு கேட்டு
நீங்களே கொடுத்துருங்க. இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. உட்காருங்க. முக்கியமான சிலரை மட்டும் ஏன் வரவழைச்சிருக்க தெரியுமா? நாம அமைதியா இருந்தா மட்டும் போதாது, நாடு அமைதியா இருக்கணும். முகமுடி கொள்ள அதிகமானதுக்கு காரணமே ஆளுங்கட்சிக்காரங்க தான், எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க, அதையும் ஜனங்க நம்புறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கவனக்குறைவா இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். போலீஸ் சொல்ற எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை. முகமுடி கொள்ள அதிகமானதுக்கு காரணமே உங்க டிபார்ட்மெண்ட் தாங்கிற கெட்ட பேரை மாத்த பாருங்க. இரண்டு வேற அக்கௌண்டே டேலி ஆக மாட்டேங்குது. சார், எடுத்ததுக்கெல்லாம் போலீஸ்காரங்களை குறை சொல்றது என்னால ஒத்துக்க முடியாது சார். குறை போலீஸ்காரங்க கிட்ட மட்டும் இல்ல சார், டிபார்ட்மெண்டோட அமைப்புலயே இருக்கு சார். What do you mean? Yes sir. நம் நாட்டு ஜனத்தொகையோட அடிப்படையில பார்த்தா 2000 பொதுமக்களுக்கு ஒரு போலீஸ்ங்கிற விகிதத்துல தான் நம்ம ஊர்ல போலீஸோட எண்ணிக்கையே இருக்கு. அதாவது 2000 பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு போலீஸ்காரங்க. இந்த 2000 பேர்ல அட்லீஸ்ட் 20 பேராவது பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, விபச்சாரப்படுத்தி நடத்துறவங்க. ஏன் கொலைய கூட பண்ண தயங்காத பயங்கர ரவுடிங்க. அப்றால் 20 பேரை நம்மால சமாளிக்க முடியலன்னா 2000 பேருக்கு ஒரு போலீஸ்காரன் எப்படி சார் பாதுகாப்பு அளிப்பான்? இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ சட்டசபையில பேச வேண்டிய பேச்சு சார், ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுற பேச்சு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் சார்? அவர் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? இன்னைக்கு ஊர்ல இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஊரளம் போறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஜாதிக்கு ஒரு சங்கம், எதுக்கெடுத்தாலும் யூனியன், இவங்களும் அதைத்தானே சார் செய்யறாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் பத்தல சார். சாதாரணமா ஒரு 50 பேர் போற ஊர்வலத்துக்கு 100 போலீஸ்காரன் பாதுகாப்புக்கு போக வேண்டிய துர்பாகிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. என்னையா பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் போய் முதலமைச்சர் கிட்டயும் பொதுமக்கள் கிட்டயும் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னதான் ஒத்துப்பாங்களா? போலீஸோட எண்ணிக்கை இப்ப இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்தே குறைவா தான் இருக்கு. ஆனா இப்ப குற்றங்களோட எண்ணிக்கை பெருகி போச்சு, குற்றவாளிங்க அதிகமாயிட்டாங்க. இதெல்லாம் கணக்கு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்டே வேலை பார்க்க முடியாது. யானை பெருசா இருந்தாலும் அதை அடக்குற அங்குசம் சிறுசு, அந்த அங்குச மாதிரி தான் நாம செயல்படணும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். முகமூடி கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிக்கி விட்டா நிச்சயமா அவனுங்க எச்சரிக்கை அடைஞ்சிருவாங்க. சோ ஒரு திறமையான போலீஸ் ஆபீசரை அமர்த்தணும், அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கணும், மறைமுகமா நாம உதவி செய்யணும். இதுதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார்கிட்ட ஒப்படைக்கலாம் நீங்களே சொல்லுங்க சார். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மகேஷ். Thank you.
அரசாங்கம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குது, எங்க தலைவர் நாங்க அடி வாங்கறதுக்கு சம்பளம் கொடுக்கிறாரு. நாய், போலீஸ்காரங்களை பத்தி கேவலமா நினைக்கிறவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக போலீஸ் வேலையில சேர்ந்த வந்தாரு. உங்களை வச்சு உங்க தலைவனை கண்டுபிடிக்கிற சார். இதுவரைக்கும் நடந்த கொலை கொள்ளை எல்லாமே சிட்டிக்கு வெளியில தான் நடந்திருக்கு. பட் அவங்க கொள்ளையடிச்ச ஊருங்களை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிட்டியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்க இப்ப சிட்டியோட பார்டர்ல இருக்காங்க. குட், வெரி குட் மிஸ்டர் மகேஷ். இப்படி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். ஒன் மோர் திங், நீங்க தனி மனிதனா இருந்ததா அந்த காரியத்தை சாதிக்க போறீங்க. பட் உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் போலீஸ் லாக்கா மறைமுகமா செய்யும். பை தி வே, உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு சார். இந்தாங்க ஃபைல், ஹேவ் இட். என்ன சார் இது? இந்த ஃபைல்ல மகேஷ் பண்ண சாதனை பத்திய விவரங்கள்லாம் அடங்கி இருக்கு. இன்னைக்கு டாக் ஆஃப் தி சிட்டி மிஸ்டர் மகேஷ் தான். அவருடைய பேட்டி இது வரைக்கும் எந்த பத்திரிகையில வந்ததும் இல்ல, அவர் சிரிச்சு இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்ல. அதனால தான் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு மிஸ்டர் கடுவன் பூனைன்னு பேரு. காத்து நுழைய முடியாத இடத்துலயும் இந்த ஜூனியர் போஸ்ட் நுழையுன்னு நான் அப்ரூவ் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்ல, பொம்பளை நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல, அதையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த விமலா நினைச்சா முடிப்பா. பேட்டியோட வயசு? தட்ஸ் ரைட், நம்பர் 9 ஹாரிங்டன் ரோட். கரெக்ட்டா இருக்கு. வாங்க 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 வாங்க. வரர் வரர் வரர். ஐயே, என்ன குழந்தையோட வரரு? தினமும் காலையில ஜாகிங் போனதா உடம்புக்கு நல்லது. சரி மாமா. பேட்டி எல்லாம் கொடுக்கறது இல்ல. நீந்துவது மனதிற்கு நல்லது. விமலா, ஜூனியர் போஸ்ட். டோன்ட் ஃபர்கெட். காலையில் வேலைக்கு செல்வது தொழிலுக்கு நல்லது. ஹாய் விமலா, ஜூனியர் போஸ்ட். டோன்ட் ஃபர்கெட். மகேஷ், இன்னைக்கு ரிக்ஷாக்கார வரமாட்டான். ஸ்கூல் விட்ட உடனே அனுவ நீயே கூட்டிட்டு வந்துரு. அனு, டீச்சர் கிட்ட ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா கேட்டுட்டு வரணும். என்ன? சரி மம்மி. அனுக்குட்டி, நேத்து அங்கிள் உனக்கு போட்டு கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் நீயா போட்டதா டீச்சர் கிட்ட சொல்லு. பத்திரமா உட்காந்துங்க. சாயந்தரம் அங்கிள் 4 மணிக்கு உன்னை ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கணும். நீ ரெடியா இருப்பியான். அம்மாக்கு டாட்டா சொல்லு. அச்சா, 4 மணிக்கு ஸ்கூல்ல சந்திப்போமா. மணி 4 ஆகுதே, இன்னும் இந்த கடுவம் பூனைய காணுமே. கடுவம் பூனையா? யாரு? அதான் உங்க மாமா. மனுஷனுக்கு முகம் லட்சணமா இருந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல சிரிக்க கத்துக்கணும். இந்த சிட்டில ஒரு பொண்ண பார்த்து சிரிக்காத ஒரே ஆம்பளை உங்க மாமா தான். எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களை பார்த்தா சிரிப்பாங்களா? என்ன மாதிரி அழகான பொண்ண பார்த்தா செத்த போன கூட சிரிக்கும் உங்க மாமாவை தவிர. சுமாரான அழகு வச்சுக்கிட்டு இந்த அலட்ட அலட்டுறீங்களே. ஏய், கடவுன் பூனே இஸ் கமிங். நான் சொல்றபடி கேட்கணும், புரியுதா? சரி. உனக்கு காணுக்கல ஒரு சின்ன சந்தேகம், அப்படித்தானே? அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரு காரியத்தை 1 மணி நேரத்துல செஞ்சாங்கன்னா அதே காரியத்தை 2 ஆணும் 2 பொண்ணும் எத்தனை மணி நேரத்துல செய்வாங்க? அதானே உன் சந்தேகம்? அடச்ச, குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற கணக்கா இதெல்லாம்? லுக் மிஸ்டர் கிரைம் பிரான்ச், இது குழந்தையோட சந்தேகம். தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லனா ஷோ. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் செய்யற காரியத்தை எக்ஸ் னு வெச்சுக்கய. நான் ஒய் என்ன தூக்கிட்டு போயிடுவேன். இன்னொரு தடவை ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிட்ட உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்.
பீ கேர்ஃபுல். ஹலோ மகேஷியா? மகேஷா, ஐ லவ் யூ சோ மச். யாரும் தெரியலையா? சேம் ஓல்ட் விமலா, ஜூனியர் போஸ்ட் ஓவர். சார், இது வரைக்கும் கண்ட்ரோல் ரூம்ல கொலை, கொள்ளை, திருட்டு, ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயம் தான் சார் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் வாய்ஸ் கேட்டதே இல்ல சார். ஷட் அப். எஸ் சார். யார் நீங்க? விமலா, ஜூனியர் போஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க தம்பி வேணும். அவரை பார்த்து நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கணும். எதுக்கு? எதுக்கா? நான் சொன்ன மூணு வார்த்தைக்கு இன்னும் பதிலா வரல. ஒரு வார்த்தை இல்ல, ரெண்டு வார்த்தை இல்ல, மூணு வார்த்தை. ஐ சொல்லிருக்கு, லவ் சொல்லிருக்கு, யூ சொல்லிருக்கு. தனித்தனியா பார்த்தா சாதாரணமா தான் தெரியும். ஆனா மூணும் கூட்டணியா செஞ்சுச்சுன்னா எந்த ஆம்பளையுமே அவுட். ஆனா உங்க தம்பி இருக்காரு, ஒரு உதவாக்கற குட் ஃபார் நதிங்கா வளர்த்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூன்னு நான் சொல்றதை கேட்டு அவருக்கு கலர் கலரா கனவு வந்திருக்கணும்னு சொல்றேன். வெள்ள ட்ரெஸ் போட்ட தேவதைகளுக்கு மத்தியில ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்திருக்கணும்னு சொல்றேன். அவருக்கு ரெண்டுமே வரல, நான் கேட்டதுக்கு பதிலும் வரல. இத நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? நான் ஃபீல் பண்றத விடுங்க. உங்க டாட்டர் அனு எவ்வளவு ஃபீல் பண்றானு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க அனு, நீ ஃபீல் பண்ற இல்லமா? சொல்லுமா நான் எவ்வளவு ஃபீல் பண்ண? சொல்லுமா? ஆமா அனு, இவங்களை உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. நானும் அனுவும் ரொம்ப க்ளோஸ். இப்ப எனக்கு வேண்டியது உங்க தம்பியோட பதிலும் உங்களோட பதிலும். நான் என்ன சொல்லணும்? டேய் மகேஷ், விமலாவை விட ஒரு அழகான பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு உங்க தம்பி கிட்ட அடிச்சு சொல்லணும். நீ அழகா இருக்கேன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, இவ்வளவு நிறைய அழகை பாத்தீங்க, என் பர்சனாலிட்டியை பாத்தீங்க, என் நடையை பாத்தீங்க, என் உடையை பாத்தீங்க. பார்த்த பிறகுமா உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல? மம்மிக்கு பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது. I'm sorry. உங்களுக்கு பார்வை இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் யூ. இப்பதான் உங்க தம்பி மேல எனக்கு கோவமே வருது. காலகாலத்துல ஒரு பொண்ணு இல்ல என்ன கட்டிக்கிட்டா எவ்வளவு உதவியா இருக்கும்? கண்ணு இல்லாத உங்களுக்கு நான் கண்ணுக்கு கண்ணா இருப்பேன்ல. இதெல்லாம் உங்க தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்க. இந்த காலத்துல ஒரு போலீஸ்காரா இருந்தா மட்டும் போதாது, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கணும்னு நெஞ்சில அரைற மாதிரி சொல்லுங்க. மறந்துடாதீங்க, நான் வரேன். ஹாய், ஹவ் ஆர் யூ? என்னடி நினைச்சிட்டு இருக்க? கண்ட்ரோல் ரூம் போன் பண்ற, ஐ லவ் யூன்ற, அங்க இருக்கிற ஆபீஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க. போலீஸ்காரன போக்கத்தவன் நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க பேட்டி காட்டோட நான் கொடுத்துருமா? தம்பி நீங்க சும்மா இருங்கக்கா. இவ பேட்டி எடுக்கிற மாதிரி என் பின்னாடி சுத்தல, பேய் பிடிச்ச மாதிரி சுத்துறா. பொண்ணுன்றதுனால பொறுமையா இருக்கிறேன். கெட் அவுட், வெளியில போ. கெட் அவுட் ஐ சே. உரிமை இல்லாதவளா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இப்போ உரிமை உள்ளவளா திருப்பி போறேன். உனக்கு என்னடி உரிமை இருக்கு? அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும் போது உங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I still love you. தம்பி. என்னக்கா? அனு வந்து என்னன்னு கேளு. ஏக்கா? சாப்பிடாமே உட்கார்ந்திருக்கா. ஏ, அத நீயே வந்து என்னன்னு கேளு. என்ன இது அனுக்குட்டி, ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? சாப்பிட மாட்டேன். என்ன இது திடீர்னு இப்படி ஒரு முடிக்கு வந்துட்டீங்க? யார் மேல கோவம்? என் மேல கோவமா? நான் என்ன பண்ண? ஆண்டி அடிச்ச. அந்த ஆண்டி தப்பு பண்ணாங்க அடிச்சேன். அந்த ஆண்டி தப்பு பண்ணல, நீதான் பண்ண. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். அதெல்லாம் முடியாது. நீ அந்த ஆண்டியிட மன்னிப்பு கேட்டாதான் நான் சாப்பிடுவேன். அதை விட்டா வேற பரிகாரமே இல்லையா? தம்பி, அவ பிடிவாத குணம் உனக்கு தெரியாதா? அவ நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். உன் குணம் அவளுக்கு அப்படியே இருக்கு. அதுக்காக அவட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியாக்கா? சரி, மன்னிப்பு கேட்க வேண்டாம். அப்ப அவ சாப்பிடாம இருப்பா, அது உனக்கு பிடிக்குதா? யாருங்க சார் நீங்க? உன் பேர் என்ன? உங்க கோவிந்த். உங்க அப்பா பேர் என்ன? சொக்கலிங்கா.
டேய் சுவாமியாரே, சொக்கலிங்கம் இல்ல சிவலிங்கம் இல்ல, என் பேர் வடிவேலு. நீங்க தான் வடிவேலுவா? சத்தியமா நான் வடிவேலுங்க. இவர் தான் உங்க அப்பாவா? அப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? என் மகன் இருக்கா. பேர் என்ன? விமலா. எங்க இருக்கா? மாடியில இருக்கா. ஆமா, இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரா? உங்க பேரு? மகேஷ். மகேஷ், வேலைதான் இருக்கிறாங்க, நீங்க போய் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க, போங்க போங்க. அங்க பாத்தியா, ராஜா சம்யுக்த எஃபெக்டா காமிக்கிறாங்க, குதிரைய வெளியில இன்னைக்கு வச்சு வச்சுக்கிறான் போல் இருக்குதேனா. விடுங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? போங்க போங்க, போய் குதிரையில ஏறிக்கீங்க போங்க. ஏண்டா, எவனோ இன்ஸ்பெக்டர் வந்தா மேல அனுப்பிச்சா நம்ம பொண்ணை எடுத்துட்டு ஓடுறான். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடச்சா, அறி வட்டவன யோசிக்கிறானா? வாடா பாப்போம். வேணாதிப்பயன், இறங்கு. ம், ஏமா இவங்க கிட்ட சாரி கேட்டனா நீ சாப்பிடுவ இல்ல? ஆமா, ஐ அம் சாரி. நீ அடுத்த காலி பண்ணு, போமா. நம்ம இது நல்லா இருக்கே, மன்னிப்பு கேட்ட மட்டும் நான் விட்டுருவேனா? நான் சொன்ன மூணு வார்த்தைக்கு சரிக்கு சமமா அதே மாதிரி மூணு வார்த்தை சொன்னாதான் மன்னிப்பு ஒத்துக்கிட்டதா அர்த்தம், இல்லம்மா? அப்படி போடு. என்ன வார்த்தை? ஐ லவ் யூ. ஹாய் மகேஷ், கொஞ்சம் இப்படி வர்றியா? இந்த வந்துட்டக்கா. ஏண்டா, என்ன நம்ம பொண்ணை இழுத்து கொண்டாந்து இங்க நிறுத்திட்டு உள்ள போறான் அவன்? உள்ள அக்கா கூட எதுனா சென்டிமெண்டல் பிட்டா இருக்கும். எதுக்கா அவளை இப்படி கோச்சிக்கிற? அவ சொன்னது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே அவள. அவளை பார்க்காமலே எப்படிக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்ற? பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையப்பா. அவ அழகா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல அன்பா இருக்காங்கிறது அவ வேகமே சொல்லுதே. ஆமா, பேட்டி எடுக்கணும் வந்தவளுக்கு என்ன பார்த்தோன்னு அன்பு பொத்துக்கிட்டு வந்துருக்கோம். இத பாரு, ஒரு பொண்ணு ஒருத்த மேல ஆசைப்படுறதுக்கு 4 வருஷம் வேண்டாண்டா, 4 நிமிஷமே போதும். முதல்ல ஆசைப்படுறவளும் பொண்ணாத்தான் இருப்பா, கடைசி வரைக்கும் மறக்காம இருக்கிறவளும் பொண்ணாத்தான் இருப்பா. அக்கா, அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், அந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, உன் உடம்புல ஓடுறது வெறும் போலீஸ் ராத்தோன்னா வேண்டான்னு சொல்லிடு. இல்ல என் கூட பிறந்த தம்பிங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லு. சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொன்னா என்னவா? காதல கேக்கல, கொஞ்சம் சத்தமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. Listen, there are only 3 words in English. You want to know that? I love you. There is no way to go. கனவு பலித்தது, கதவு திறக்குது, மெடலை சுமந்த மாபில் பூமடலை அணிந்து பழகு, திரம்பை சுழற்றி வீசு, அந்த கரும்பு தனசை தேடு. தக்குது
தப்பு பொறுக்கவில்லையே. கதவு திறந்ததா? படிக்காத வாழ்க்கை இனித்து விடுமா? நூலே இல்லாம தறிய அசைக்கிறது சேலை நீது தருமா? காதல் ஒன்னதான் வாழ்க்கை, மனதின் மகரந்த சேர்க்கை, ஆணி வேரிலே பூக்கள், ஞான பூமியில் நாட்கள். கிளையை விளக்கலாமா, மலரை பறிக்கலாமா, நடந்து முடிஞ்ச பிறகு கணக்கு எடுக்கலாம். நகர அழகியே, இனி நகர முடியுமா? இதய சிறையிலே நீ நழுவ முடியுமா? கனவு பலித்தது, கதவு திறக்குது. கனவு பலித்ததா, கதவு திறந்ததா? தம்பி, பால் கொண்டு வந்திருக்கேன். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க டிபார்ட்மெண்ட்ல என்னதான் பண்றீங்க? வர வர ஜனங்களுக்கு போலீஸ்னா மரியாதையே குறைஞ்சு போச்சு. அக்கா, அவங்களை பிடிக்கிறதுக்காக நாங்க எவ்வளவோ ட்ரை பண்றோம். அவங்க சிட்டில எதுவுமே பண்றதில்ல, சிட்டி பார்டர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்றீங்க? போங்க. ஒரு பேங்க கொள்ளையடிச்சா நீங்க பேங்கையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க போய் கோயில கொள்ளையடிப்பாங்க. ஒரு கோவில கொள்ளையடிச்சா நீங்க கோயிலையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க போய் பேங்க கொள்ளையடிச்சிருவாங்க. இன்னைக்கு பூட்டின வீட உடைச்சிருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பூட்டின வீடா பார்த்து காவல் போடுவீங்க. நீ வேணா பாரு, இனிமே கல்யாண வீடு கருமாதி வீடுன்னு கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து கொள்ளையடிக்க போறாங்க. நீ வேணா பாரு, இனிமே கல்யாண வீடு கருமாதி வீடுன்னு கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து கொள்ளையடிக்க போறாங்க. Thank you.
கஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளி கண்டுபிடிச்சேன். ஆனா அவனை என்னால காவ காக்க முடியலையே. தட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். வெளியில இருக்க குற்றவாளிகளை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற குற்றவாளிகள் தான் அதிகம். ஐ மீன் காக்கி சட்டை போட்ட திருடர்கள் இந்த நாட்டில் அதிகமாயிட்டாங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. நம்ம தொகுதி எம்எல்ஏ கண்ணாயிரம் உன்ன கண்ணு ரூபா வந்துருக்கிறாரு பா. ஆ வணக்கம் வணக்கம் சௌக்கியமா இருக்கிறியா? ஆ உட்காரு உட்காரு. அடட நீயா என்ன சாப்பிடுற? விஸ்கி வாங்கினவர் சொல்லுங்க, விரும்பி சாப்பிடுவாரு. அதத்தான் ராத்திரில நான் கூட சாப்பிடுவானே. பகல்ல டீ காபி சாப்பிடு, அத கேக்குறேன். பகல்ல நம்ம மனத்தை டீ காபி எல்லாம் சாப்பிட மாட்டாருப்பா. பகல்ல என்னதான் சாப்பிடுவாரு? அத விடுங்கப்பா, நான் இந்த தொகுதி எம்எல்ஏ. என்ன பத்தி உன் பத்திரிகையில ஏதாவது போடப்பா, ஒரு பிட்டாவது போட. அட பாவிகளா, இந்த தொகுதி எம்எல்ஏன்னு நீ சொல்லித்தாயா? எனக்கே இப்ப தெரியுது, ஏதாவது பத்திரிகையில போடுற மாதிரி நீ பண்ணனியா? பண்ண என்ன பண்ணலங்கிற? ஓடம் பக்கத்துல பேரல் பேரலா சாராயம் காசிங்கிறாங்களே தெரியுமா? எல்லாம் நம்ம அண்ணாத்த தான். அத விடுறா, தண்டார் பேட்டில் வைக்குது, குறுக்கு பேட்டில் வைக்குது, பண்ணார் பேட்டில் வைக்குதுப்பா. என்ன கீது செல்வாக்கா,
சின்ன வீடுங்க. ஆஹா மாட்டிக்கிச்சு போடுறா, பட்டணம் பூரா சின்ன வீடுன்னு. இதெல்லாம் உன் பத்திரிக்கையில போட்டு என் பேரை கெடுத்துறாதப்பா. சிஎம் நேரடி பார்வையில் இருக்கிற ஒரே எம்எல்ஏ நான் தான். தப்பி தவறி நான் மந்திரி ஆயிட்டேன்னு வச்சுக்க, அரசாங்க விளம்பரம் எல்லாம் உன் பத்திரிக்கை கொடுத்துருவேன். அப்புறம் நீ உன் பத்திரிக்கையில செய்தியை போடாம விளம்பரத்தை வச்சே வியாபாரம் பண்ணிடலாம். என்னாட்ற? அப்ப நான் வரட்டுமா? இருங்க, உங்க போட்டோ கொடுத்தாவில போட முடியும். தோக்குதுங்க, போட்டோ கொடுப்பா. என்னது மலையூர் மம்பட்டியா மாதிரி இருக்குது? உங்க போட்டோ வேலை கேட்டா? ஐயோ, இவர் போட்டோ தாங்க. அவர் மூஞ்சி தானாண்டா. அப்புறம் நான் வர்றேன். ஐயோ, குடிசைக்கு தீ வைத்தவன் கைதுன்னு மேட்ரோ போட்டுட்ட, போட்டோவை கொடுக்க மாட்டேன்றானுங்க. டென்ஷன் பண்றானுங்களே. வடிவேல, என்ன பத்தி உன் பத்திரிக்கையில நல்ல விதமா நியூஸ் போடியான்னா என்னைய போட்டிருக்க? என் பத்திரிக்கையில எப்பவும் தப்பான நியூஸே வராத. குடிசைக்கு தீ வச்சவன் கைதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல என் படத்தை போட்டு இவன் தான் தீ வச்சு கொளுத்துனானு போட்டிருக்கிய. என் தொகுதியில தலை காட்ட முடியலையா? இந்த பாரியா, நான் அந்த தப்ப பண்ணல. என் பையன் தான் தவறுதலா பண்ணிட்டான், மன்னிச்சுக்க. என்னைய மன்னிக்கிறது? ஏய், இனிமே இவன் பத்திரிக்கை நாளையில வெளியில வரக்கூடாது. வந்த ஆபீஸ தீ வச்சு கொளுத்துக்கடா. சரிதா, நாளை கால பத்திரிக்கை மூடி இருக்கணும். அப்பா, நான் மட்டும் அவனுங்க கூட சேர்ந்து கலாட்டம் பண்ணல, நம்ம பத்திரிகை ஆபீஸ இன்னைக்கே தீ வச்சு கொளுத்தி இருப்பானுங்க. எப்படி நம்ம ட்விஸ்ட் அசத்திட்ட? அப்பா, ஒரே பொய், ஒரு டப்பா மைய, சிட்டியே கலங்கி போச்சு பாத்தியா? ஐயோ, உன் திருவிளையாடல நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படியே திக்கு முக்காடி போயிட்டா. பொய் செய்தியடா போடுற பொய் செய்தி. மறுபடியும் பிரஸ் திறக்கும் போதே பட்சி சொல்லிச்சு, நீ காசை என்ன போறதில்ல, கம்பிதான் என்ன போறேன்னு. நான் கேட்கலையே. ஏட்டு மாமா, ஏட்டு மாமா, கீட்டு மாமானா லட்டி உள்ள விட்டு ஆட்டிருவேன். யோ, பத்திரிகை ஆபீஸ் ஓனர் எங்க அப்பன் தானியா? என்ன உள்ள தள்ள? அவன் புத்திசாலிடா, அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்து முன்ஜாமீன் வாங்கி இருக்கிறான். குட் மார்னிங் சார். அசிங்கமான ஜோக்ஸ் எழுதுவீங்க, கவர்ச்சி படங்களை போடுவீங்க, கற்பழிப்பு செய்து கொட்டலத்துல போடுவீங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு பொதுமக்கள் கெட்டு போய் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போது சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இழுச்சு வாங்க போலீஸ்காரன் நாங்க தானே. எங்க மேல வீண் பழி போடுவீங்க. இன்ஸ்பெக்டர் இந்த ஏர் யாருறானே, உனக்கு ஒரு 500 1000 தரேன், அவனை சரிப்படுத்திடுறியா? ஏதாவது பேசுன உன்னை கடிச்சு கொதறி கொலை பண்ணிடுவேன். உனக்கு காக்கி யூனிஃபார்மே தேவையில்லை, கைதி யூனிஃபார்ம் பெட்டரு. அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சார், ஒரு 500 1000 கொடு, நான் இன்ஸ்பெக்டரை சரி பண்ணிடுறேன் சொல்றேன் சார். இவரு, ஐயோ 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 சார், இவனை நம்பாதீங்க சார். போய் பித்தலாட்டை எல்லாத்தையும் மொத்தமா குத்தகை எடுத்துக்கறா சார். உன் மகளை விட்டுட்டிய. ஷூ, கோவின், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். போம் பத்திரிக்கையில வந்த செய்தி போய் செய்தி நீயே எல்லா பத்திரிக்கைக்கும் நியூஸ் கொடுக்கற. சரிங்க இன்ஸ்பெக்டரே. இவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டு வெளில விடு. பொதுமக்களுக்கு காவல்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. சிட்டுக்குருவி என்ற பத்திரிகையில் முகமூடி கொள்ளையர்கள் நகரத்திற்குள் இருப்பதாக வந்த செய்தி பொய்யானது. அதை யாரும் நம்ப வேண்டாம். பொதுமக்கள் தைரியமாக இருக்கவும், யாரும் பயப்பட வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. எதுக்கு தலைவர் அப்படி சிரிக்கிறீங்க? இந்த அப்பாவி ஜனங்கள் நினைச்சு சிரிக்கிறது. பல்லு பொடி வித்தாலும் நம்புறானுங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன்னு சொன்னாலும் நம்புறானுங்க, பேப்பர்ல போய் செய்தி போட்டாலும் நம்புறானுங்க. நம்பாதீங்க அப்படின்ற போலீஸ் இவனுக்கு நம்புறாங்க. ஜனங்க தான் போலீஸே நம்ப மாட்டாங்களே, இந்த விஷயத்தை மட்டும் எப்படி நம்புறாங்க? அப்படின்னா சொல்லுவல்ல, ஜனங்களுக்கு கெட்ட நேரம். நம்ம சிட்டிக்குள்ள இல்லைன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் நாம சிட்டிக்குள்ள பூந்து கலக்கணும். இனிமே பாதிக்கப்பட்டு ஜனங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நம்ப மாட்டானுங்க. ஏன்னா அவங்க சொன்னதை உண்மையாக்கணுங்கிற பெரிய அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்படின்னா முத கொலை எங்க தடவை ஆரம்பிக்கலாம்? தப்பான வழியில பணம் சம்பாதிக்க மட்டும் தான் கொள்ளடிக்கணும், அப்பதான் விஷயம் வெளியே வராது.
அது கரெக்டான ஆளுங்க, அரசியல்வாதிகளா? ஏப்பா பிரேக் போட்ட என்ன ஆச்சு? தெரியலங்க. நடு ராத்திரில நடு ரோட்ல நிச்சி விட்டா என்னப்பா ஆச்சு? இருங்க பா சொல்றேன். பதவி பறி போனோம்னா நீயும் விரட்ட ஆரம்பிச்சிட்டியா? தொகுதி மக்கள்கிட்ட அப்படி இப்படின்னு வசூல் பண்ணி வாங்கின காரு பதவி போனோம்னா தொகுதி மக்கள் தான் வெறுத்தாங்கன்னா என் காரும் மர்க்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டாப் தி ஜீப். சீக்கிரம் வேலையை முடிப்பா. படா பேஜரா இருக்குது. என்ன எம்எல்ஏ சார்? வணக்கம். என்ன இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு சார். அப்படியா? சரி வாங்க நம்ம ஜீப்ல போயிடலாம். வேணாம் சார். அட வாங்க சார். வேணாம் சார். அட வாங்கண்ணா. ஏற்கனவே என் பேர் ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குது. உங்க ஜீப்ல நான் ஏறிட்டான்னு வச்சிங்க, என்ன கைது பண்ணி கொண்டுட்டு போறதா போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவானுங்க. அந்த வம்பே வேணாம் சார். நீங்க போங்க. சரி முகமுடி கொள்ளாததுன்னு பிரச்சனையா இருக்கு. ஜாக்கிரதை பாத்துக்கிறேன். முகமூடி கொள்ளைய பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு போறாரு சார். பாத்து போங்க. முகமூடி இல்லாமலே கொள்ளை அடிக்கிறது இவருக்கு தெரியாது போல இருக்கு. பாவம். என்ன பாச்சு? அட பெட்ரோல் இல்லங்க. டின் எடுத்து போய் வாங்கிட்டு வாப்பா. இந்த ஏரியாவுல எந்த பங்களும் பெட்ரோல் கிடையாதா? ஏப்பா யுத்தம் முடியணுமா? அப்ப ஒண்ணு சரியா சொல்லுங்க. குழப்பங்கள் வந்தாச்சு, நீங்க சொல்றத கேட்டுதானாங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வா. நான் பொடி நடையா வீட்டுக்கு போய் சேர்றேன். சரிங்க. வீட்ல யாரும் இல்லப்பா. எம்எல்ஏ எங்கன்னு கேட்டா அல்வா கிட்ட போயிருக்காருன்னு சொல்லி. சரி சார். பாதை மாறி போச்சே, கொஞ்சம் பயணம் மாறி போச்சே. சார் நீங்களா? எங்க சார் தனியா போயிட்டு வர்றீங்க? பக்கத்து சுற்றில ஒரு நாலஞ்சு குடிசைங்க இருக்குதான், அத தீ வச்சு கொளுத்துறதுக்கு போறேன். பெண்ணாடுற நான் நியூஸ் போட்டதா நீங்க இன்னும் மறக்கவே இல்ல போல் இருக்கு. எப்படியா மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? தொகுதி ஜனங்க தெரியாதனமா ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ ஆகினாருங்க. உன் பத்திரிகையில நான் தான் தீ வச்சு கொளுத்துறேன்னு கொட்ட எழுத்துல போட்ட. கொஞ்சம் நெஞ்சா ஒட்டிக்கிட்டு இருந்த எம்எல்ஏ பதவியும் உருவி எடுத்து அமைச்சுட்டாரு முதலமைச்சர். வேட்டி சட்டையும் தான் பாக்கி. அது வேணா உருவிக்கியா? வேண்டாம் சார், அத உருவுனா நீங்க ரொம்ப அசிங்கமா இருப்பீங்க. ஏன் சார், அஞ்சு வருஷத்துல சம்பாதிக்க வேண்டியது மூணு வருஷத்துல அமைக்கிட்டீங்களா நீங்க தான்? டேய் இன்ன இன்னும் ரெண்டு வருஷம் விட்டுக்கின்னு இருந்தா போதும். பின்னி இருப்பான் பின்னி. சார் எம்எல்ஏ பதவி போனதை வீடு புகுந்து கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கொள்ள அடிச்சிருக்கிறேன், ஆனா புட்டின விட்ட இது வரைக்கும் நான் கொள்ள அடிச்சது இல்ல. பாவி, இது என் ஊர்ரா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க. என் வீட்டுக்கு நான் போறேன். கைய எட்டுறா. இது வேணா போட்டோ எடுத்து போட. போட போறேன்டா. போடா போய் என்னை பத்தி தப்பு தப்பா எழுது. என் சின்ன வீடெல்லாம் பிச்சுக்கிச்சுரா உன்னால. நீங்க யாரு? கொஞ்சம் அதுதான். ஏன் ஜாதியா? அம்மா அம்மா கொள்ளடிக்கிற ஜாதி. நீ மூணு வருஷத்துல சம்பாரிச்சத நாங்க மூணே நிமிஷத்துல கொள்ளடிக்க போறோம். முடியாது 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 முடியாது. என்ன விட்டுருங்க. முடியாது முடியாது. நான் எப்போதுமே ரெண்டு சாதி தருவேன். உனக்கும் தர. நீ உன் உயிரை தர போறியா? முடியாது. ரொம்ப நாள் கூடாது. இவ வேலைக்கு ஆக மாட்டான் தலைவர். கிடைக்கல பாஸ். அவன் நமக்கு மேல இருக்கான். என்னடா
போட்டோவை எடுத்துட்டான். அந்த போட்டோ மட்டும் போலீஸ் கையில் கிடைச்சதுன்னா நம்ம கதி அதோ கதிதான். அவனை உயிரோட விடக்கூடாது. வாங்கடா. நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. எம்எல்ஏ வீட்டுக்கு அந்த முகமடி கொள்ளக்காரங்க கொள்ளையடிக்க வந்தாங்க. எம்எல்ஏ அதை தடுத்தாரு. அவரை அவனுங்க கத்தியால குத்துனானுங்க. நான் அதை போட்டோ எடுத்தேன். என்ன துரத்துனானுங்க. ஒன்னே ஒன்னே வாழ்க்கைன்னு ஓரத்திருக்க ஒன்னே. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்த மேல ஏறினேன். அங்கிருந்து கீழே வந்து கைங்காலம் ஒஞ்சி போச்சு. சார் இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவன் வாய திறந்தாவே வண்டி வண்டி புழுகா கொட்டும். கொஞ்சம் ஏமாந்திருந்தா பெரிய அரசியல் தலைவனா இருந்திருப்பான். மிஸ்டர் கருப்சாமி டெவலப் பண்ணி பிரிண்ட் போட சொல்லிருக்கேன் சார். வந்துடும் சார். அத வந்துட்டார் சார். சார் கேமராவில பிலிமே இல்ல சார். பிலிம் இல்லையா போட்டுட்டு இல்ல 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 என்கிட்டதான் இருக்குது என்கிட்டதான் இருக்குது. பிலிம் போடல நானு. நம்ம மிஸ்டேக்கு. நம்ம மிஸ்டேக்கா? இல்ல என் மிஸ்டேக்கு. அடச்சா உனக்கு பொழுது போலனா விளையாடுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா? இவெல்லாம் ஒரு அண்ணன் இவனுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு நீ ஒரு தங்கச்சி. மகேஷ் அந்த முகமூடி கொள்ளக்காரங்க எம்எல்ஏவை கொலை பண்றதை என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். மகேஷ் சத்தியமா என்ன நம்பு. சொல்லுங்க மகேஷ் என் கண்ணு பண்றதெல்லாம் தப்பா இருக்கலாம் ஆனா அவர் பொய் சொல்ல மாட்டாரு. மகேஷ் பொய் சொல்ல மாட்டா ஆனா பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வித்துருவான். இது பாருங்க கேமராவில பிலிம் தான் இல்ல. சரி கொலை நடந்த இடத்துல டெட் பாடியாவது இருக்கும் இல்லையா? அதையாவது போய் பார்க்கல வாங்கல. கொலை நடந்தா தானே அந்த இடத்துல டெட் பாடி இருக்கிறதுக்கு. என் கண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? எனக்கு இருக்கு. எனக்கு அதோட வேலை நிறைய இருக்கு. மவுண்ட் ரோடில் இன்று முகமூடி கொள்ளை. நாட் பேட். நீங்க வர்க்ல உள்ள சின்சியரா இருப்பீங்கன்னு நான் பார்க்கல. சும்மா ஒரு ரீல் விட்டு பார்த்தேன். நல்லவே சின்சியரா இருக்கீங்களே. உன்னை யார் காலங்கத்தால என் பெட்ரூம்ல வர சொன்னது? நைட் வரலாம் தான் நினைச்சேன். வந்தாதான் எரிஞ்சு விழறீங்களே. சடா. ஐயோ மிஸ்டர் கிரைம் பிரான்ச் உங்க வீட்ல ரெண்டு ஆளுங்க ஒரு பெட்டியை வச்சுட்டு போனாங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன். உடனே கோவிந்த் இருக்க ரூம் சுத்தி போலீஸ் பந்தோபஸ்த் போட சொல்லுங்க. சார் கொலை நடந்தது பார்த்த ஒரே சாட்சி உங்க அண்ணன் தான். அவனை தேடிட்டு எப்படி கொள்ளக்காரங்க ஹாஸ்பிட்டல் வருவாங்க? நான் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஆனா அக்காவை எப்படி தனியா விட்டுட்டு போறதுதான்? டோன்ட் வரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. யூ பிரசி விமலா நீ அக்காவோட இரு. சரி அக்கா வாங்க உள்ள போலாம். கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். நல்லா கேட்டுக்கிண்ட. வெளியிருந்து யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுல இருந்து யாரும் இந்த கேட்டை தாண்டக்கூடாது.
கலெக்டருங்க சின்ன தப்பு கூட நடக்கூடாது. ஓகே ஓகே சார். வேலையை பாருங்க. மேடம் என்ன எங்க கூட்டு போறீங்க? முகமூடி எல்லாம் போட்டு சொல்லுவாம்ல. இன்னும் ரொம்ப கோபமா இருப்பீங்க போல் இருக்க. ஒண்ணு வேண்டாம், எக்ஸ்ரே எடுக்கணும். நீ இவரை அழைச்சிட்டு போ, நான் அந்த பேஷண்ட் அழைச்சிட்டு போறேன். சரி. ரியலி பிச்சன் பாவம் பைத்தியம் ரொம்ப முத்திருச்சு. சாட்சியங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது உயிரோடு இருக்கக்கூடாது. உன் கழுத்தை நடிச்சு கொலை பண்ணட்டுமா இல்ல கத்தியால் குத்தி கொள்ளட்டுமா? இது ரெண்டுல உனக்கு எது வேணும் சொல்லு. சொல்றா இவன்தான் இன்ஸ்பெக்டர் மகேஷ். மகேஷ், உன் கையில இருக்க துப்பாக்கி கீழே இறங்கணும் இல்ல
என் துப்பாக்கி குண்டு பேஷண்டோட உடம்புல ஏறணும். இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். அது எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. மகேஷ், வாட் ஹேப்பன்ட்? யூ மிஸ்ட் ஹிம்? தப்பிச்சிட்டானுங்க. ஆனா அவனுங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐ அம் சாரி சார், ஐ ஹவ் டன் அனதர் மிஸ்டேக். இட்ஸ் ஆல் ரைட், டோன்ட் வரி. ஆக இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த கூட்டம் இப்ப சிட்டிக்குள்ள தான் இருக்கணும். சோ சிட்டில இருக்க எல்லா செக் போஸ்டையும் பலப்படுத்த சொல்லு. சிட்டியை விட்டு போற எந்த வாகனமா இருந்தாலும் தரவா செக்அப் பண்ண சொல்லு. அவங்க சிட்டியை விட்டு தப்பிக்காம பாத்துக்கணும். ஓகே, போலீஸ் உங்களை நேருக்கு நேரா பாத்துருச்சு. அது மட்டும் இல்லாம சிட்டியை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. சிட்டியை விட்டு நாம எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்ப என்னதான் பண்ண போறீங்க? நாம சிட்டிக்குள்ள தான் இருப்போம், ஆனா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். எப்படி தெளிவா? போலீஸ்கார காது பாத்துருக்கேன், பெருசா இருக்கும், பூ வைக்கிறது வசதியா. இது தெரியாம தான் நீ அசிஸ்டண்டா இருக்க, நான் தலைவனா இருக்க. இப்ப நாம எங்க தான் போக போறோம்? ஆண்டவனே,
Father. Yes, my son. செஞ்சப் பாவத்தை உணந்தவனுக்கு மன்னிப்புண்டா, Father? நிச்சயம் உண்டு, son. பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் மறுக்கிறதே இல்லை. ஆமா, நீ என்ன பாவம் செஞ்ச? ஒரு பாவமா ரெண்டு பாவமா கணக்கு இல்லாம செஞ்சிருக்கோம். சொல்ல ஆரம்பிச்சா நீங்க இந்த கூண்டை விட்டே வெளியே வர முடியாது ஃபாதர். பட்டியல அவள் நீலும்னு சொல்ல வர தப்புக்கு ஏத்த மாதிரி மன்னிப்பையும் தாராளமா வாங்கி கொடுங்க ஃபாதர். கர்த்தர் உன்னை மன்னிப்பாரா? மன்னிப்பு கொடுத்த நீங்களே இங்க தங்கறதுக்கும் அடைக்கலம் கொடுங்க ஃபாதர். இறைவனுடைய ஆலயத்துல எல்லாருக்கும் இடம் உண்டு சார். ஃபாதர், அடைக்கலம் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். ஆண்டி. என்னம்மா? அதை தொடாத. மம்மி திட்டும். திட்டுட்டுமே, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும், அம்மா எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்க்கணும். சரியா? அதை நான் தான் எடுத்தேன். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். ஏன் இந்த சத்தத்தை கேட்டு அழறீங்க? எதுவும் கேட்காது. சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இத பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது உங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க மட்டும் இல்ல, உங்க துக்கத்தையும் தான். இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த சத்தத்தை கேட்டு அழறீங்க? சொல்லுங்க. நம்ம மகேஷ் இருக்கானே, நீ பாக்குற மகேஷ் இல்ல, ரொம்ப கலகலப்பா இருப்பான். அவன் ஏன் இப்படி ஆனான் தெரியுமா? ஐயோ, வெளியே வந்து தொலைங்க. வெளியே? ஐயோ, வெளியே வர போறீங்களா இல்லையா? ஏய், அட புடிக்காதடா. புடிக்காதாமே. என்னையும் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். முகமுடி கொள்ளையர்களை பற்றி பல டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க தலைவருடைய போட்டோ கூட கிடைச்சிருக்கு. முகமூடி கொள்ளையர்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்ல ஒரு தலைவன் இருக்கான். அவங்க எல்லாருக்கும் தலைவன் சீஃப் ஆந்திராவில் இருக்கான். அவன் பேரு குருஜி. அவனுக்கு பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும். அவனுடைய ஆறு அசிஸ்டன்ட்ஸும் பொண்ணுங்க தான். நீங்களும் இருக்கீங்களா? ஒவ்வொரு அமாவாசைக்கு முதல் நாள் ராத்திரி அவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல கூடியிருப்பாங்க. குடிச்சு கும்மாளம் போடுவாங்க. கொள்ளையடிச்ச பொருளை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. ஏண்டா கண்ணா, இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, அவங்களே இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்க? அதானே, அவங்க சந்திக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா ஒட்டுமொத்தமா எல்லாரும் பிடிச்சிடலாம். நான் வெயிட் பண்றதே அதுக்காக. நான் எதுக்காக இந்த அட்ரஸ்ல வெயிட் பண்ணனும் கேட் சொல்லுகா? அதானே, உங்க விஷயத்தை பத்தி பேசும்போது இவன் எதுக்கு? இதெல்லாம் இவனுக்கு ஒரு ட்ரெய்னிங் மாதிரி. பொல்லாத ட்ரெய்னிங். இவன் விஷயத்துல நீங்க இப்படி தொல்லை கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு தான் பிடிக்கல. என்ன வித்யா, 1000 தான் சொத்து இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை வேண்டாமா? யூ ஆர் வெரி வெரி கரெக்ட் வித்யாமா. வயசுக்கு வந்த பொண்ணு காலகாலத்துல கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கிறது தப்பு. படிச்ச வாலிபம் வேலை வெட்டி இல்லாம ஊர சுத்துறது தப்புமா? ரெண்டு பேரும் சேர்ந்து பிளேடு போடாதீங்க. ஏய் சார். வித்யா. எஸ் சார், சொல்லுங்க. நீயும் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதை விட 100 மடங்கு நான் வச்சிருக்கேன் அவன் மேல. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட என்ன பொறுத்தோ அது ரெண்டாவது குழந்தைதான். என்ன முதல் குழந்தையா நான் நினைக்கிறது உன் தம்பிய. அவன் மேல எனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு. அவ என்னடா, மகேஷ்க்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றதை விட போலீஸ் வேலையே பிடிக்கலன்னு சொல்றதுதான் உண்மை. அவன் போலீஸ்ல சேர்ந்தது அவனை மாதிரியே எனக்கும் பிடிக்கல. அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரும் போலீஸ் வேலையில இருந்ததுதான். முகமூடி கொள்ளக்காரங்களை பிடிக்கிற பொறுப்பை என் வீட்டுக்கார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து அவருக்கு சாப்பாடு போச்சு, தூக்கம் போச்சு,
ஆனா எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. மகேஷ் மட்டும் எப்பவும் போல விளையாட்டு பிள்ளையாவே தான் இருந்துகிட்டு இருந்தான். என்னடா அது பச்சை புள்ள மாதிரி இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? எல்லாம் ஃபியூச்சர் கொதவும் அதான். என்னத்தான் வீட்டு பாட கிளம்பிட்டீங்களா? அக்காவை வெளியில எல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க என்னக்கா? இதெல்லாம் சும்மாடா, கண்ணு வைக்காத. என்னங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா, உங்க அக்காவுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப், ஆஸ்பத்திரி வர போய் அரை மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். உங்களால அரை மணி நேரத்துல திரும்பி வர முடியாதுன்றேன். என் டிரைவிங் ஸ்பீட பத்தி எனக்கு தெரியாதா? சேலஞ்ச். சரி சொல்லு பாக்கலாம். அதான் என் பொம்மை ஜீப் அந்த கொடிய தாண்டறதுக்கு முன்னாடி உங்க போலீஸ் ஜீப் நம்ம வீட்டு கேட்ட தாண்டிட்டு பாப்போம். இந்த பொம்மை ஜீப் ஏன் போலீஸ் ஜீப்? எஸ் கிராஸ் பண்ணிடுமா? பாத்துருவோமா? சேலஞ்ச். ஓகே ஆஹா, பாத்துருவோம். நீ போக நான் பாத்துக்கிறேன். பந்தயம் வச்ச போது விளையாட்ட பண்ணுங்க. எங்க அக்கா ஏன் வாந்தி எடுப்பாங்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. ஒண்ணும் பண்ணாம எங்க அக்கா வாந்தி எடுப்பாங்க? விவரங்க என்னது? அடிச்சுட்டு சிரிக்கிறான், ஒண்ணு புரியல. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. வீட்டுக்காருக்கு அந்த நினைப்பை விட முகமூடி கொள்ளக்காரங்களை எப்படி பிடிக்க போறோங்கிற நினைப்பு தான் அதிகமா இருந்துச்சு. ஆரம்பத்துல அவர் சமூக விரோதிகளை எதிர்த்து போராடுறத நினைச்சு நான் கூட சந்தோஷப்பட்டேன். போக போகத்தான் புரிஞ்சுது, அவரால உண்மையான ஆபத்து கொள்ளக்காரங்களுக்கு இல்ல, என் பூவுக்கும் பொட்டுக்கும் தாலிக்கும் தான். புறப்படுமா? என்னதான் அன்னைக்கு மாதிரி ஒரு பந்தயம் வச்சுக்குமா? இன்னைக்கும் பாம்பிக்கும் ஏதாவது வச்சிருக்கியா? சச்சா
அடிக்கடி பாம் வச்சா அதுல ஒரு த்ரில் எல்லாம் போயிடும். உன்னை நம்ப முடியாது, நான் பாத்துறேன்டா. நான் தான் சொல்றேன்ல. வேண்டாப்பா, நானே பாத்துறேன். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமா, எப்ப உன் தம்பியை சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் போயிட்டு வரேன். விபத்துல கடவுள் என் கண்ணை மட்டும் பறிச்சிடல, என் கணவரையும் சேர்த்தே கொண்டு போயிட்டான். கண்ணுக்கு முன்னாலே என் வாழ்க்கை செதறி போனதை பார்த்த என் தம்பி, அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கறதுக்காகவே தான் எந்த போலீஸ் வேலையை வருத்தானோ அதே வேலையில சேர்ந்தான். புருஷனுடைய நினைப்பு எந்த பொண்ணுக்கும் பழசா போறதில்லம்மா. கழுத்துல இருக்கிற தாலி போயிட்டாலும் நெஞ்சில் இருக்கிற நினைப்பு மட்டும் போகவே போகாது. விமலா போன் யாரு? ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? ஹலோ 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 அக்கா, எனக்கு இங்க போன் வந்துச்சு. என்னது பதஷ்டமா இருக்கிற? கையில கத்தி வேற. அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை கொலை பண்ணிட்டுதான் எனக்கு போன் வந்துச்சுப்பா. நிஜமாவா? ஆமாப்பா. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.
என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னு உனக்கு போன் வந்தா அந்த வீட்ல இருந்து உன்னை வரவழைக்கிறதுக்கான தந்திரம். அந்த வீட்ல ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? முதல்ல போன் பண்ணி பாரு, அந்த வீட்டு அம்மாளுக்கு ஏதாவது ஆபத்தான்னு. போ போ. சரிப்பா. சீக்கிரம். அனு, அனு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, மாத்திரை சாப்பிடணும், தலைவலிக்குது. அனு தண்ணி கேக்குறேன்ல, நான் கொண்டாறேன் மம்மி. தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளவு எப்ப விளையாடுதுனே தெரியாது இவளுக்கு. பீட்டா 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 எப்படி சாவணும்னு உண்டு, நீ உன் குழந்தை கூட சாப்பிடுறியா இல்ல உன் தம்பி கூட சாப்பிடுறியா?
புசரை விட போறது நீதான்டா. என் புருஷனை கொன்னானிக்கே உன்னையும் கொண்டு இருக்கணும். எங்கடா இருக்க, எங்கடா இருக்க, எங்கடா இருக்க? ஏய், முடிஞ்சு போச்சு. அத முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல, துப்பாக்கி கீழே போட்டு, துப்பாயில குண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. குத்து 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 குத்துமா, வாங்கிக்கிற அடிக்கிற அளவுக்கு. அது அவர்கள் சொந்த பிரச்சனை, போகட்டும் போகட்டும். உங்க அப்பம் பண்ற கொடுமையை தாங்கவே முடியல. ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அண்ணே, என்னமா சிப்பி ஓடி வர? அப்பாவை கொலை பண்ணிட்டு தான் ராத்திரி போன் வந்துச்சு. அப்புறம் பதறி போய் வீட்டுக்கு போனா அவர் நல்லதா இருக்காரு. சந்தேகம் வந்து மகேஷ் வீட்டுக்கு பல தடவை போன் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்ல, அதான் இங்க ஓடி வந்த. அப்ப மகேஷ் வீட்டுக்கே போய் பார்க்கலாமே. வாங்க, டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி. யாருங்க? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. போப்பா, நம்பர் 9 ஹாரிங்டன் ரோடுக்கு போப்பா. ஆ, இந்த வண்டி அந்த ரோடு பக்கம் எல்லாம் போகாது. அக்கா, ரீட்டா, அக்கா அவன் நினைச்சு தம்பி தவிப்பான்ல, அவங்க கிட்ட விளாண்டா பரவாயில்ல, ஆண்டவங்க கிட்ட விளாடுறீங்களா? அதுல என்னடா தப்பு? நம்ம ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறோம், அத நேர்ல சொல்ல முடியாது, என்ன பண்றோம்? அவங்க கிட்ட சொல்ல தோது படலனா இன்னொரு ஆள் மூலமா சொல்றோம். கரெக்ட். நம்ம ஒரு ஆள் அடிக்க நினைக்கிறோம், நம்மளால முடியாது, என்ன பண்றோம்? ஆளை வச்சு அடிக்கிறோம். கரெக்ட். அதே மாதிரிதான் கடவுளை நேரம் ஏமாத்த முடியுமா? முடியாது. கரெக்ட். அதுக்குதான் வெள்ளையும் சொல்லி மாதிரி யாரு? பாதிரியாரு. ஆ, பாதிரியார். இவரை வச்சு வேலையை முடிக்கிறோம். ஃபாதர், நாங்க இங்க இருக்கிறது என் தம்பிக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ தெரிஞ்சே ஆகணும். இல்லன்னா இந்த பாவிங்க எங்களையும் கொன்னுட்டு உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிச்சிருவாங்க. கவலைப்படாதம்மா, நாளைக்கு இந்த சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடக்கும், கர்த்தர் வழிகாட்டு. தோசியாகியவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? எஸ், ஐ அக்ரி. தேவித்தாகியவரை
மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? ஐ டு. ஒருவர் மீது ஒருவர் மீது அன்பு செலுத்தி அன்பு செலுத்தி நேசமுடன் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். நேசமுடன் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். ஆமென். ஆமென். I say to you, ye who hears my word and believe in him, who sent me has everlasting life, and shall not come into judgment, but has passed from death into life. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth and it is in heaven. Mummy. Give us this day our daily bread. Mummy. And forgive us our debts. நீ சர்ச்சை சுத்தி உங்க ஆளுங்களை வச்சிருக்க, ஆனா நாங்க சர்ச்சுக்குள்ளே எங்க ஆளுங்களை வச்சிருக்கோம். அங்க பாரு, உனக்கு ரெண்டு சாய்ஸ் சார். ஒன்னு, நாங்க இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் உங்க ஆளுங்களை சும்மா இருக்க சொல்லு, இல்ல அவங்க கையில இருக்க துப்பாக்கி கீழே போட சொல்லு. இது ரெண்டுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இத பாரு, நாங்க இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சுத்தமான ஆளுங்களா மாறி இருக்கும். நீ திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணு வச்சுக்க, இங்க இருக்க எல்லாரையும் சுட்டுடுவோம். உங்க அக்காவை சுட்டுடுவோம், பத்தும் பத்தாதுக்கு அந்த குழந்தைய சுட்டுடுவோம். இதெல்லாம் எனக்கு தேவையா? நாங்க திரும்ப பாவம் செய்யணும், அதே ஃபாதர்கிட்ட போய் பாவம் பண்ணி கேட்கணும், இதெல்லாம் வேண்டாமா? நீ என்ன பண்ற, அந்த போலீஸ் துப்பாக்கி கீழே பிடிச்சு சொல்லு. Drop the guns. டேய், அவர் சொல்லிட்டார்ல, ஏன் சும்மா நினைக்கிறீங்க? அந்த பொம்பளை கூட்டு வாங்கடா. மாமி!
வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டுயிங். நம்ம ஜிப்லே தப்பிச்சிட்டு போறாங்க, பாத்து சும்மா இருக்கீங்க. வேணும் தான் சார் தப்பிக்க விட்ட. வேணும்னா எதுக்கு? வாங்க சொல்றேன். நான் ஏன் அவங்கள தப்பிக்க விட்டேன்னு கேட்டீங்களே, இப்ப பாருங்க சார், நம்ம போலீஸ் ஜீப்ல ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அது குற்றவாளிங்க போற ரூட்டை நம்ம கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். மேப்ப பாருங்க. ஹலோ, சித்தூர் போலீஸ் ஸ்டேஷன். யா, தட்ஸ் ரைட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. வெல்டன் மிஸ்டர் மகேஷ், வெல்டன். நீங்க ஒரு திறமையான போலீஸ் அதிகாரிங்கிறது எனக்கு தெரியும். இப்ப குற்றவாளிகளை பிடிக்கிறது மூலமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிய போகுது. குட் லக். நம்ம இடத்துக்கு போமா, இங்க இறங்கி என்ன பண்ண போறோம்? அப்பா அம்மா அவளை தொடர போறோம். என்னடே போலீஸ் ஜீப்ல நம்ம தப்பி விட்டுருக்கானா? அதுக்கு என்னடா அர்த்தம்? எலிய பிடிக்க எலி பொரியல வடைய வச்ச மாதிரி இந்த புளிய பிடிக்க கண்டிப்பா அந்த ஜீப்ல ஏதாச்சும் வச்சிருப்போம். அது நம்ம ரூட்டே காட்டி கொடுத்துரும். தலைவரே, உண்மையிலேயே நீங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவர். நாடு நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்க? மைசூர் பிருந்தாவனத்துக்கு. ஏமா, உனக்கு தான் கண்ணே தெரியாது. அப்புறம் திண்டிவனமா இருந்தானா திண்டுக்கலா இருந்தானா? டேய், கூட்டு போங்கடா. என்னாச்சு மகேஷ்? சார், நம்ம டிவி மாடல கம்ப்யூட்டர் டிவைஸ் காட்டின இடம் இதுதான். அவங்க இந்த ஏரியாவுக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கணும். நான் முன்னாடி போறேன். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க என்னை ஃபாலோ பண்ணீங்க. ஓகே. ஏடா சிரிச்ச? சிரிக்கணும் தோணிச்சு சிரிச்ச, அழுகணும் தோணா அழுவேன். அது ஏன் இஷ்டம்? போ இஷ்டமா? இப்ப ஏன் இஷ்டப்படி என்ன செய்ய போறோம் தெரியுமா? நல்லா தெரியுமே. எத்தனை சினிமால நான் பாத்துக்கிறேன். நைசா அந்த பொண்ணுங்க கைய அவுத்து விட்டு அவங்கள டான்ஸ் ஆட சொல்லுவேன். அதுங்க ஆடிக்கிட்டே உனக்கு தெரியாம எங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுறோம். அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னத்தான் கூப்பிடுறான். டேய், யாருடா சாக போறவன்? சந்தோஷமா நாலு வார்த்தை பேசிட்டு போட்டுமே. சார், இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையே. அதான எனக்கும் புரியல. ஹலோ, எஸ் டிஜிபி. ஹலோ 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 என்னாச்சு சார்? சம்திங் ராங். ஹலோ, வணக்கம்மா. அழுக்கு தீர குளிச்சவனும் இல்ல, ஆசை தீர தின்னவனும் இல்ல, என்ன ஜெயிச்சவனும் இல்ல, ஜெயிக்க போறவனும் இல்ல. ஏன் சிரிக்கிற? இல்ல, ஜெயிச்சவனே இல்லன்னு சொல்றியே, அத நினைச்சு சிரிச்சேன். ஓ, உன் தம்பி நினைச்சு சொல்றியா? அவங்க இருக்கிறான் பச்சா. என்ன பிடிக்கிறத விட்டுட்டு ஒரு காடை குருவி கொக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கலாம். இல்ல அரசியல்வாதம் காக்கா பிடிச்சிருந்தா பெரிய பதவியாச்சும் கொடுத்துருப்பானுங்க. ஆனா என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே பதவி சிவலோகம் பதவி.
உன்ன மாதிரி திமுரா பேசினவங்க எல்லாம் திசை தெரியாம அழிஞ்சு போனதை பார்த்த விடானா? நீயும் அழியத்தான் போற. என் புருஷ நெருப்புல எரிஞ்சு துடிக்க துடிக்க செத்த மாதிரி நீயும் சாகத்தான் போற. சரிடா சரி, சாம்பல் ஆகிற காட்சிய பாக்க குடுத்து வைக்கலனாலும் நீ துடிக்க துடிக்க சாகர சத்தத்தை கேட்கதான போற, கேட்கதான் போற. அவங்களை தொட்ட அதுக்குள்ள என்னமா அவசரம்? நான் தான் அவங்களை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னல. அவங்க ஒரு குழந்தைக்கு தாயிடா. மறந்தே போயிட்டேன். ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அம்மாக்கு ஏதாச்சும் ஆயி குழந்தை துடிச்சா நல்லா இருக்குமா, இல்ல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயி அம்மா துடிச்சா நல்லா இருக்குமா? அம்மா துடிச்சா தான் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட், சரியா சொல்றல. எதுக்கு நல்லா வெயிட் பண்றீங்க? இதுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுப்பேன்னு பாக்குறீங்களா? ஆரம்பிங்கடா. கண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்தா உன் குழந்தை துடிக்கிறது நல்லாவே பாத்துருக்கலாம். காத்திருக்கலாம். கேளு 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 கேளு. விடுங்கடா, அவனை ஒருத்தன் பத்து பேர் அடிக்க தர்மம் இல்லடா. விடுதலை வா, இவனை நான் பாத்துக்கிறேன். தலை இருக்கும்போது வாழ் ஆடுறதும் தர்மம் இல்ல. இவனை நானே ஆபரேட் பண்றதுன்னு தெரியலையே. கேஸ் டிஜிபியா? சத்தம் வருது. ஹலோ போலீஸ், நான் கோவிந்த் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் கோவிந்த். இங்க முகமூடி கொள்ளக்காரங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும், சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. இமிடியட்டா நாங்க வரோம். ஓகே, ஃபாலோ மீ. Come on.
வந்துருச்சு, போலீஸ் வந்துருச்சு. இந்த கட்டி தொங்க விடுங்க. இது பேரு என்ன? விரலு. இது பேரு பஜூகா. சொல்லிட்டப்போ